குழா தண்ணி நீ எப்படி அழிப்ப? ஓசியில கிடைக்கிற தண்ணி எதுவுமே சுத்தமான தண்ணி கிடையாது சொல்லு. ஏன் ரோலெக்ஸ் வாட்ச் ஏங்க அவ்வளவு காஸ்ட்லி? ஏன்னா அந்த ரேட்டு ரோலெக்ஸும் சரி ரோல்ஸ் ராய்ஸும் சரி ரெண்டு பிராண்டுமே வந்து பாமரனால நினைச்சு கூட பார்க்க முடியும். ஒன்லி ஃபார் பிரீமியம், இட்ஸ் பிரீமியம் ப்ராடக்ட். அப்படிதான் பாட்டில கொண்டு வந்தான் உள்ள, அதை கொண்டு வந்தான். நெக்ஸ்ட் என்ன பண்றான், நீ வந்துட்டு பெருமையை வச்சு இந்த தண்ணியை வித்துடலாம். யாரு? பணக்காரனுக்கு. சோ அந்த பணக்கார குரூப் எல்லாருமே, எலிட் குரூப் எல்லாருமே அந்த தண்ணி அப்படி பார்க்கும். ஏன்னா அவன்கிட்ட பணம் நிறைய இருக்கு, அவனுக்கு பிரஸ்டீஜ் தான் முக்கியம். பிரஸ்டீஜ் வித்து தண்ணியை ஃபர்ஸ்ட் வித்துருவோம். சரி, இந்த மிடில் கிளாஸ் எப்படி எடுத்துட்டு போவ? பயம். உனக்கு ஓசியில கிடைக்கிற தண்ணி தண்ணி கிடையாது. பட் இப்போ வரைக்கும் அதுதான் நடந்துட்டு இருக்கல, அப்படி நம்பிட்டாங்க எல்லாருமே, மக்கள் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. உனக்கு ஓசியில கிடைக்கிற தண்ணி கேவலமான தண்ணி நம்ப வச்சுட்டான். ஓகே, இன்னைக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன். நீங்க ரோட்ல இருக்கீங்க, உங்க கையில வந்துட்டு ஒரு பைசா காசு இல்ல, உங்களுக்கு தாகம் எடுக்குது, உங்களால தண்ணி தாகம் தீர்க்க முடியுமா? அப்போ காசு இல்லாத ஒருத்தன் தாகத்துல சாவுன்னு சொல்ல வராங்களா? அதுக்கு ஒரு நீ பிரைஸ் வச்சேன்னா வரும் ஃபர்ஸ்ட். அப்ப இது எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றது இந்த ப்ராடக்ட்ட? நீ மார்க்கெட்டுக்குள்ள வாட்டர் பாட்டில்ன்ற வாட்டர் அப்படின்ற ப்ராடக்ட்டை ஒரு சேலபிள் ப்ராடக்டா நீ எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுவ? அதோட பாட்டிலோட டிசைன்ல தான் இருக்கு மேஜிக். பயங்கரமான ஒரு டிசைன் ஒன்று பண்ணுவோம் அந்த பாட்டிலுக்கு. அந்த டிசைனை கொண்டு போய் வைப்போம், ஹெவி பிரைஸ், பெரிய பிரைஸ் அதுக்கு வைப்போம். தண்ணி அத்தியாவசியமா இருந்தாலுமே நல்ல பணக்காரன் தான் இந்த ப்ராடக்ட் உள்ள வாங்குவான். திஸ் இஸ் ஹவ் தட் ப்ராடக்ட் வாஸ் இன்ஜெக்டட் இன் டு த சொசைட்டி. அந்த பணக்காரன் கையில பாட்டில வச்சுட்டு அவன் சுத்துவான், அவன் பெரிய கிளப்புக்கு போவான், அங்க போவான். அந்த பணக்காரன் கொஞ்சம் கீழே இருக்கணும், அதை பார்ப்போம். ஸோ நான் என்னை பணக்காரனாவோ ஒரு பிரஸ்டீஜாவோ ஒரு கௌரவமான ஆளாவோ காட்டிக்கணும்னா அந்த பாட்டில் எனக்கு ஒரு சிம்பிளா மாறுது. அந்த தண்ணியில அவங்க கலக்கக்கூடிய கெமிக்கலும் சரி, நீங்க ஒண்ணும் கிடையாது. அவங்க இப்ப எல்லா தண்ணிலயும் பாத்தீங்கன்னா சேம் டேஸ்ட் வருது இல்லையா, நொங்கு தண்ணி டேஸ்ட் ஒண்ணு இருக்கும். ஆமா ஆமா, எல்லா இப்ப வரக்கூடிய எல்லா பாட்டிலையும் அந்த நொங்கு தண்ணி டேஸ்ட் போடுறதுக்கான காரணம்னா அவன் கொட்டுற கெமிக்கல் இருக்குல்ல, அதை நல்லிஃபை பண்றதுக்கு போடுற ஒரு சின்ன கெமிக்கல் அது. ஓகே ஓகே ஓகே. நீங்க வந்துட்டு அந்த கெமிக்கலை போட்டு அந்த நொங்கு தண்ணி டேஸ்ட் வராம இருந்துச்சுன்னா நீங்க ஸ்மெல் கூட பண்ண முடியாது தண்ணியை. குழா தண்ணியை நீ எப்படி அழிப்ப? ஓசியில கிடைக்கிற தண்ணி எதுவுமே சுத்தமான தண்ணி கிடையாது அப்படி சொல்லு. ஏன் ரோலெக்ஸ் வாட்ச் ஏங்க அவ்வளவு காஸ்ட்லி? ஏன்னா அந்த ரேட்டு ரோலெக்ஸும் சரி ரோல்ஸ் ராய்ஸும் சரி ரெண்டு பிராண்டுமே வந்து பாமரனால நினைச்சு கூட பார்க்க முடியும். ஒன்லி ஃபார் பிரீமியம், இட்ஸ் பிரீமியம் ப்ராடக்ட். அப்படிதான் பாட்டில கொண்டு வந்தான் உள்ள, அதை கொண்டு வந்தான். நெக்ஸ்ட் என்ன பண்றான், நீ வந்துட்டு பெருமையை வச்சு இந்த தண்ணியை வித்துடலாம். யாரு? பணக்காரனுக்கு. சோ அந்த பணக்கார குரூப் எல்லாருமே, எலிட் குரூப் எல்லாருமே அந்த தண்ணி அப்படி பார்க்கும். ஏன்னா அவன்கிட்ட பணம் நிறைய இருக்கு, அவனுக்கு பிரஸ்டீஜ் தான் முக்கியம். பிரஸ்டீஜ் வித்து தண்ணியை ஃபர்ஸ்ட் வித்துருவோம். சரி, இந்த மிடில் கிளாஸ்க்கு எப்படி எடுத்துட்டு போவ? பயம். உனக்கு ஓசியில கிடைக்கிற தண்ணி தண்ணி கிடையாது. பட் இப்போ வரைக்கும் அதுதான் நடந்துட்டு இருக்கல, அப்படி நம்பிட்டாங்க எல்லாருமே, மக்கள் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. உனக்கு ஓசியில கிடைக்கிற தண்ணி கேவலமான தண்ணி நம்ப வச்சுட்டான். ஓகே, இன்னைக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன். நீங்க நான் ரோட்ல இருக்கீங்க, உங்க கையில வந்துட்டு ஒரு பைசா காசு இல்ல, உங்களுக்கு தாகம் எடுக்குது, உங்களால தண்ணி தாகம் தீர்க்க முடியுமா? அப்போ காசு இல்லாத ஒருத்தன் தாகத்துல சாவுன்னு சொல்ல வராங்களா? அதுக்கு ஒரு நீ பிரைஸ் வச்சேன்னா வரும் ஃபர்ஸ்ட். அப்ப இது எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றது இந்த ப்ராடக்ட்ட? நீ மார்க்கெட்டுக்குள்ள வாட்டர் பாட்டில்ன்ற வாட்டர் அப்படின்ற ப்ராடக்ட்டை ஒரு சேலபிள் ப்ராடக்டா நீ எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுவ? அதோட பாட்டிலோட டிசைன்ல தான் இருக்கு மேஜிக். பயங்கரமான ஒரு டிசைன் ஒன்று பண்ணுவோம் அந்த பாட்டிலுக்கு. அந்த டிசைனை கொண்டு போய் வைப்போம், ஹெவி பிரைஸ், பெரிய பிரைஸ் அதுக்கு வைப்போம். தண்ணி அத்தியாவசியமா இருந்தாலுமே நல்ல பணக்காரன் தான் இந்த ப்ராடக்ட் உள்ள வாங்குவான். திஸ் இஸ் ஹவ் தட் ப்ராடக்ட் வாஸ் இன்ஜெக்டட் இன் டு த சொசைட்டி. அந்த பணக்காரன் கையில பாட்டில வச்சுட்டு அவன் சுத்துவான், அவன் பெரிய கிளப்புக்கு போவான், அங்க போவான். அந்த பணக்காரன் கொஞ்சம் கீழே இருக்கணும், அதை பார்ப்போம். ஸோ நான் என்னை பணக்காரனாவோ ஒரு பிரஸ்டீஜாவோ ஒரு கௌரவமான ஆளாவோ காட்டிக்கணும்னா அந்த பாட்டில் எனக்கு ஒரு சிம்பிளா மாறுது. அந்த தண்ணியில அவங்க கலக்கக்கூடிய கெமிக்கலும் சரி, நீங்க ஒண்ணும் கிடையாது. அவங்க இப்ப எல்லா தண்ணிலயும் பாத்தீங்கன்னா சேம் டேஸ்ட் வருது இல்லையா, நொங்கு தண்ணி டேஸ்ட் ஒண்ணு இருக்கும். ஆமா ஆமா, எல்லா இப்ப வரக்கூடிய எல்லா பாட்டிலையும் அந்த நொங்கு தண்ணி டேஸ்ட் போடுறதுக்கான காரணம்னா அவன் கொட்டுற கெமிக்கல் இருக்குல்ல, அதை நல்லிஃபை பண்றதுக்கு போடுற ஒரு சின்ன கெமிக்கல் அது. ஓகே ஓகே ஓகே. நீங்க வந்துட்டு அந்த கெமிக்கலை போட்டு அந்த நொங்கு தண்ணி டேஸ்ட் வராம இருந்துச்சுன்னா நீங்க ஸ்மெல் கூட பண்ண முடியாது தண்ணியை.